ஓம் ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அண்டமாய் அவனியாகி அறிவனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகள்கிற தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க என்ற சண்முக கவசத்தின் முதல் வரிகளை தியானித்து இந்த சண்முக கவசத்தையும் முருகப்பெருமான் அருளை பெறும் அந்த வழியையும் அனுபூதியும் அனுகிரகித்த சைவ சமயத்தின் வைரத்தூண் என்று கிருபானந்த வாரியார் சுவாமிகளால் அழைக்கப்பட்டு போற்றப்பெற்ற திருவான்மையூரில் இன்றும் சமாதியில் வீற்றிருந்து நமக்கெல்லாம் அருளாசி புரிந்து கொண்டிருக்கும் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் தாழ் வணங்கி இந்த சரித்திரத்தை நாம் துவங்குவோம். அப்பாவு என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. 1848 50 தொட்ட வருடம் இருக்கும். சாத்தப் பிள்ளை செங்கமலம் அம்மையார் அப்படிங்கிற அந்த தம்பதிக்கு தான் இந்த அனுகிரகம் இறைவன் கொடுக்கிறார். பாம்பன் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த குழந்தை பிறக்கிறது. கலாசாலையில் பயின்று வருது. 14 வயது தொடும்போது தமிழில் சிறந்த தேர்ச்சி பெறுகிறார் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். இவரோட ஆசிரியருக்கு மிகவும் மகிழ்ச்சி. சுவாமிகளுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து சுவாமிகளை கௌரவித்து மகிழ்கிறார் ஆசிரியர். சின்ன குழந்தைகளை விளையாடிட்டு இருக்கும் பொழுது குந்துக்கால் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கேருந்து இலங்கைக்கு போகக்கூடிய வழி உண்டு. அங்கே ஒரு கைரேகை பார்க்கக்கூடியவர் வந்து ஒவ்வொரு குழந்தையோட கையாக பார்த்துன்றார். ஆனால் இவரோட கையை பார்த்த உடனே இது வந்து கவி பாடக்கூடிய ஒரு யோகம் உள்ள ஒரு கை, வாக்குப்பலிதம் ஏற்படும் இறையர் பரிபூர்ணமாக நிறைந்த ஒரு கை அப்படிங்கிறது அவர் அருள்கிறார். சுவாமிகளும் மிகவும் மகிழ்ந்து அவருடைய தாய் தந்திரிடம் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார். இவர் ஒரு முறை பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தங்க ரதம், அதுவும் வானத்தில் அப்படியே புறப்பாடாயின்றிருக்கிறது பார்த்து முருகப்பெருமானை நோக்கி சுவாமிகள் வேண்டிக் கொள்கிறார். நயினார் கோவிலில் ஒரு திருவிழா. அந்த திருவிழாவுக்கு சுவாமி ஒரு தோணியில் ஏறி போகிறார் நாகநாத சுவாமி கோயிலுக்கு. அப்போது அவர் கூட பயணித்த ஒரு சன்னியாசி சிவ சிவ அப்படிங்கிற ஜபத்தை பண்ணிட்டு வரார். இந்த ஜபத்தை கேட்ட சுவாமிகள் சுவாமிகளுக்கு அதன் மீது ரொம்ப பெரிய ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது. சுவாமிகளும் தொடர்ந்து 3 நாட்கள், அதாவது இந்த திருவிழா முடிஞ்ச ஒரு வீட்டுக்கு வந்த பிறகும் 3 நாட்கள் தொடர்ந்து சிவ சிவ அப்படிங்கிற ஜபத்தையே சுவாமிகள் ஜபிச்சுட்டு வரார். திருமந்திரத்தில் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா, சிவ சிவ என்றிட தீவினைமாலும் சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவசிவ என்றிட சிவகடிதானே அப்படின்னு திருமந்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது சத்தியம். சுவாமிகள் முதல்ல ஈர்க்கப்படுற அந்த ஜபம் வந்து சிவசிவ அப்படிங்கிற ஜபம். இது எங்கே கொண்டு போய் விடுறது அப்படின்னா, சுவாமிகள் ஒரு கடைக்கு போகிறார், முருகப்பெருமான் பற்றி ஏதாவது ஒரு நூல் இருக்குமா அப்படின்னு கேட்டு கந்தர் சஷ்டி கவசம், பாலன் தேவராயன் சுவாமிகள் எழுதிய கந்தர் சஷ்டி கவசம் அப்படிங்கிற நூலை சுவாமிகள் வாங்குறார். தினமும் கிரமமாக 36 முறை பாராயணம் செய்து கொண்டே வரார் சுவாமி. பாம்பன் சுவாமிகள் வளரும் பொழுது நீச்சல், மாலை தொடுத்தல், சிலம்பம், தையல், ஓவியம் வரைதல் இது போன்ற எல்லா கலைகளிலும் வல்லுநராக விளங்குகிறார் சுவாமிகள். ஒரு முறை சுவாமி வந்து அவரோட தென்னந்தோப்பில் அவர் தந்தையிடம் கேட்கிறார், இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஏற்றியவர் யார்? தந்தையும் சொல்கிறார், பாலன் தேவராயன் சுவாமிகள் தான் எழுதின கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லி. இப்போ சுவாமிகளுக்கு அங்கே ஒரு மனசில் ஒரு எண்ணம் மேலோங்கிறது, நாமும் கண்டிப்பாக முருகன் மேலே கவியெல்லாம் பாடி முருகப்பெருமானை நாமும் அர்ச்சிக்க வேண்டும், பூஜிக்க வேண்டும், முருகப்பெருமான் மீது கவி பாட வேண்டும் அப்படிங்கிற அந்த சுவாமிகளுக்கு மனசில் ஒரு ஆசை வருது. அப்படி அந்த ஆசை வரும்போது தான் முதல் பாடல் ஏற்றார், கங்கை சடையீர் தரித்துமரி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் அற்புதமான பாடல். அந்த பாடலில் ஈசன் தாழ் பணிந்து சங்கரியின் தாழ் பணிந்து சங்கரியின் மகனான முருகப்பெருமான் தாழும் பணிகிறார் சுவாமிகள். அப்படியே அந்த தென்னந்தோப்பில் தினமும் 100 பாடல்கள் எழுதிதார். பாடல் எழுதாமல் அவர் எப்பவுமே உணவு உட்கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தையும் அப்போ ஏற்றுக்கிறார். இதெல்லாம் எழுதி ஒரு நூலில் எழுதி வச்சுக்கிறார் சுவாமி. தந்தையார் வந்து பாம்பன் சுவாமிகளை வந்துட்டு நெல் சம்பந்தப்பட்ட அந்த வாணிபம் பார்க்க சொல்லி சொல்கிறார். அதை சுவாமிகள் நல்லா பண்ணிட்டு வரார். இப்படி இருக்கிறச்ச சேது மாதவ ஐயர் வந்து இவர் எழுதின அந்த பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறார். இவரை அக்னி தீர்த்தத்தில் நீராடி விட்டு வர சொல்கிறார். சுவாமிகளுக்கு வந்து ஷடாட்சர மந்திரத்தை சேது மாதவ ஐயர் என்பவர் உபதேசம் கொடுக்கிறார். அந்த உபதேசம் வாங்கினதுக்கப்புறமா சுவாமிகள் மற்ற எல்லா மந்திரத்தையும் நிறுத்திட்டு ஷடாட்சர மந்திரத்தை மட்டுமே வந்துட்டு சுவாமிகள் சொல்கிறார். ராமநாத சுவாமி கோயிலில் நடக்கூடிய பர்வதவர்த்தினி விழாவில் கூட முருகப்பெருமானாகவே அம்பிகையை பாவித்து சுவாமிகள் தொழுகிறார். முருகனை பற்றி மட்டுமே பாடுகிறார், மற்ற எந்த எல்லா தெய்வத்தையுமே முருகப்பெருமானாகவே நினைக்கிறார். இதுக்கு சான்றாக ஒரு நிகழ்வு, இவருக்கு இவருடைய ஐயா அவர்கள் வந்து சுவாமிகள் கிட்டக்க முனீஸ்வரர் அவருடைய இஷ்ட தெய்வமான முனீஸ்வரரை ஒரு கவி பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
சுவாமிகள் வந்து முருகப்பெருமானை தவிர எந்த தெய்வத்தையும் பாடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அந்த முனீஸ்வரரையும் முருகப்பெருமானாகவே பாவித்து பாடு அப்படின்னு சொன்னபோது சுவாமிகள் அவருக்கு பாடல் எழுதி அருளுகிறார். சுவாமிகள் கனவில் ஒரு வந்த ஒரு அனுகிரகம் என்னன்னு பார்ப்போம். ஒரு சைவர், சிவயோகிக்கான எல்லா லட்சணங்களும் அந்த சைவரிடம் இருக்கிறது. சுவாமிகளை ஒரு 1.5 மைல் நடத்தி கூட்டி கொண்டு போகிறார். ஒரு வீடு வருது, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சுவாமிகளுக்கு பால் கலந்த அன்னம் அதை வந்து ஊட்டி விடுறார். ஊட்டி விட்டு சரி இப்போ நீ என் வீட்டுக்கு போ அப்படிங்கிற பண்ணிக்கிறார். இந்த கனவு வந்த பிறகு சுவாமிகளுக்கு கவி பாடக்கூடிய சக்தி பன்மடங்காக ஓங்கியது. சுவாமிகள் வளர்ந்துண்டு வரார். 25 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் சுவாமிகளுக்கு வந்து திருமணம் நிச்சயமாகிறது. காளிமுத்து அம்மையாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணியுடன், இவர்கள் சின்னக்கண்ணு பிள்ளை அப்படிங்கிறவருடைய மகள். சேது மாதவையர் தான் சுவாமிகளை வந்து திருமணம் செய்துக்க சொல்லி வலியுறுத்துகிறார். ஏன்னா தாய் தந்தையர் சொல்லும்போது சுவாமிகள் முடியாதுன்னு சொல்லிடுறார். ஆனால் சேது மாதவையர் இவருக்கு ஒரு குருவாகவே இருந்த காரணத்தினால சுவாமிகள் இவருடைய வாக்கை தட்ட முடியாமல் இந்த திருமண பந்தத்தில் இணைகிறார். தாய் தந்தையர் மிகவும் மகிழ்கின்றனர். சுவாமிகளுக்கு 3 குழந்தைகள், முருகாண்டிய பிள்ளை, சிவஞானாம்பாள், குமரகுருதாச பிள்ளை அப்படின்னு 2 மகன்கள் 1 மகள். ஒரு முறை இந்த சிவஞானாம்பாள் அப்படிங்கிற இந்த குழந்தைக்கு உடல்நிலை ரொம்பவும் நலிவாயிடுறது. அப்போது சுவாமிகள் கிட்டே போயிட்டு சுவாமிகளோட மனைவி வந்து திருநீர் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறா. சுவாமிகள் வந்துட்டு இப்பொழுது தாம் யாருக்கும் திருநீர் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி விட்டுடுறார். இந்த நிலையில் முருகப்பெருமானே ஒரு யோகியின் வடிவம் தரித்து அந்த சிவஞானாம்பாள் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு வந்து திருநீர் கொடுக்கிறார். அந்த குழந்தையின் உடல்நிலை சரியாகிறது. சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அங்கமுத்து அப்படிங்கிறவர் வந்து சுவாமிகளுடைய உயர் நண்பர். அந்த நண்பர்கிட்டக்க சுவாமிகள் வந்துட்டு தாம் பழனிக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கமுத்து வந்து சரி நீ பழனிக்கு போக போறியே, உனக்கு முருகப்பெருமானுடைய அருள்வாக்கு கிடச்சிருத்தா, முருகப்பெருமானிடம் ஆக்னி வாங்கிட்டு தான் நீ பழனிக்கு போறியா அப்படின்னு கேட்கும்போது பாம்பன் சுவாமிகளும் ஆம் முருகப்பெருமானுடைய அனுமதி கிடைத்துவிட்டது, அதுக்கப்புறமாகவே தான் நான் பழனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை சுவாமிகள் சொல்லிடுறாரே தவிர இவர் முருகப்பெருமானிடம் அனுகிரகம் பெறவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு சின்ன பொய் சுவாமிகள் சொல்கிறார். முருகப்பெருமானுக்கு இது பிடிக்காத காரணத்தினால இரவில் ஒரு ரொம்ப பயங்கரமான உருவம் முருகப்பெருமான் எடுக்கிறார். அந்த உருவத்தை சுவாமிகள் இப்பொழுது சொல்லும்போது கூட எப்படி சொல்லும்போது பார்க்கும்போது அவருக்கு அப்படியே இந்த பயம் இப்போவும் அவருக்கு இருக்கும்னு சுவாமிகள் ஒரு வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே வருவார். அந்த உருவம் சுவாமிகளை ரொம்ப அச்சுறுத்தும். அதாவது நீ ஏன் பொய் சொன்ன அப்படின்னு முருகப்பெருமான் அவர்கிட்ட கேட்கும்போது சுவாமிகள் சொல்வார், நான் ஆன்ம லாபத்துக்காகவே தானே பொய் சொன்னேன் முருகா, நான் வந்துட்டு என்னுடைய லௌகீக சுகங்களுக்காக நான் பொய் ஒன்றும் கூறவில்லையே அப்படின்னு சொல்கிறார். முருகப்பெருமான் இருந்தாலும் நீ பொய் சொன்னது தப்பு, என்னுடைய அனுமதி கிடைக்கும் வரை நீ எப்பொழுதுமே பழனிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் ஆணையிடுகிறார். சுந்தரருக்கும் திருவற்றியூரிடம் பார்த்தோம் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு சத்தியத்தை மீறார், அதனால் அவருடைய கண் பார்வை போகிறது. இறைவன் தனக்கு மிகவும் பிடித்த அடியார் என்றால் உடனே தண்டித்து விடுவார் போலும். இது ஒரு சிறு பிழை, ஆன்மலாபத்திற்காகவே தான் சுவாமிகள் சொன்னாருங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனாலும் தன்னடியார் அந்த உண்மைக்கு புறம்பாக எதுவும் பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல முருகப்பெருமான் ரொம்பவும் ரொம்பவும் குறிப்பாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு இது தெரிகிறது. இறுதி வரையில் அவர் ஜீவசமாதி ஆகும் வரையிலும் அந்த பழனி பாலதண்டாயுத பாணி அவருடைய தரிசனம் சுவாமிகளுக்கு கிடைக்கவில்லை. அவர் பழனிக்கு செல்லவே இல்லை. ஒரு தென்னந்தோப்பு, அந்த தென்னந்தோப்பில் வந்துட்டு அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு காலில் முள் தேய்த்து விடுறது. அந்த முள் வெளியில் எடுக்கும்போது சுவாமிகள் கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா இந்த முள் வந்து இந்த காலிலிருந்து நம்ம வெளியில் எடுக்கும்போது இவ்வளோ வலி வருது. அப்போது உயிர் பிரியும் போது மரண வலிங்கிறது ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் எப்படி கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் எண்ணி வருந்துகின்றார். இது நடக்கிறது. இது நடக்கும்போது அதே ஊரில் முருகவேல் அப்படிங்கிற ஒரு கனவில் முருகப்பெருமான் தோன்றி சுவாமிகளுக்கு வந்து ஒரு பாதக்குறோடு வந்து செஞ்சு கொடுக்குமாறு முருகப்பெருமான் பணிக்கிறார். தன் அடியாரை எப்படி எப்படி எல்லாம் ஒரு குழந்தையை பார்த்துக்கொள்வது போல் ஒரு அன்னை எப்படி பார்த்துக்கொள்வாரோ அப்படி பார்த்துக்கொள்கிறான். நம்ம எல்லாம் இப்படி நமக்கு எப்படி புலனாகிறது. அந்த முருகவேல் அப்படிங்கிறவர் வந்து சுவாமிகளுக்கு அந்த பாதக்குறோடு வந்து முருகனின் ஆக்னி இணங்க செய்து கொடுக்கிறார். சுவாமிகள் இறைவன் கருணை எண்ணி மிகவும் மகிழ்கிறார். ஒரு நேரத்தில் சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா உப்பை வந்து முழுசுமாக தவிர்த்துடுறார் அவருடைய சாப்பாட்டில். ஒரு
ஆங்கில மருத்துவரும் சுவாமிகள் கிட்டக்க இவ்வாறு செய்வதனால் உங்களுடைய உடம்புக்கு கெடுதியே விளையும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு மருத்துவர் வந்து இந்துப்பாவது சேர்த்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லும்போது சுவாமிகள் சரி அதற்கும் முருகனிடம் உத்தரவு கேட்குறேன்னு சொல்லிட்டு முருகனிடம் அந்த சீட்டு போட்டு திருவுள்ள சீட்டு போட்டு பார்க்குறார். ஆனால் அதில் அனுமதி கிடைக்காத காரணத்தில் இந்துப்பும் சாப்பிடுவதில்லை. இப்படியே இருக்கார் சுவாமிகள். ஆனாலும் சுவாமிகள் ஒரு மாத காலத்தில் அவருடைய முழு ஆரோக்கியத்தை திரும்பவும் மீண்டு பெறுகிறார். ஒரே ஒரு முறை மட்டுமே சாப்பிடுவார். அதுவும் அந்த உச்சி பொழுது கடந்த பிறகுதான் சுவாமிகள் ஒரே ஒரு முறை மட்டும்தான் தினமும் சாப்பிடுறார். சுவாமிகளுக்கு ஒரு கனவு வருது. இந்த கனவு எது அப்படின்னா, நமக்கெல்லாம் நீ சுவர்க்கம் நரகம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகம் இல்லையா, அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் ஒரு கனவு காமிக்கிறார். அந்த கனவில் என்ன காமிச்சு கொடுக்குறார் அப்படின்னா, மூன்று உருவங்கள், ஒன்று சுவாமி முன்னாடி செல்வது, இரண்டு வந்து சுவாமிகளுடைய இரண்டு கரத்தையும் பட்டி கொண்டு சுவாமிகளை கூட்டி கொண்டு போகிறது. அந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னா கற்றாழை செடிகளும் கள்ளி செடிகளும் நிறைஞ்சிருக்கு. அந்த இடமே பார்த்தா வழுவழுப்பான ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மலம் போன்ற இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதில் சுவாமிகள் வழுக்கி விழுந்துறா வண்ணம் இந்த இரண்டு உருவங்களும் சுவாமிகளை கைத்தாங்களாக கூட்டி கொண்டு போகிறது. இது கடந்து சில நேரத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான சோலைகள் எல்லாம் தெரிகிறது. அங்கே அப்படியே வெளிர் பச்சை நிறத்தோட அற்புதமான காட்சிகள் எல்லாம் கிடைக்கிறது. அங்கே எல்லாரும் இருக்கா, அந்த மர நிழலில் இளைப்பாடுறா, பழங்கள் இருக்குது, எல்லாரும் அந்த பழத்தை உண்டு மகிழ்கிறார்கள். அப்போது சுவாமிகள் எழுந்ததுக்கு அப்புறம் தான் சுவாமிகளுக்கு புரிந்தது. முதலில் தான் பார்த்தது கனவில் பார்த்தது நரகம்னும், அப்புறமா அந்த சோலைகள் நிறைந்த அந்த அற்புதமான இடம் ஸ்வர்க்கம் அப்படின்னும் சுவாமிக்கு புலனாகி, அவருடைய சீடர்களுக்கு நிச்சயமாக ஸ்வர்க்க நரகம் எல்லாம் இருக்குது, அதனால் பாவ புண்ணியத்தை பற்றி தாங்கள் எல்லாரும் கவலைப்பட்டு தான் ஆக வேண்டும், இவையெல்லாம் சத்தியமே அப்படின்னு சீடர்களுக்கு உபதேசிக்கிறார். சுவாமிகள் ஒரு முறை தன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊருக்கு குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் வராள். வேப்பலை வச்சுருக்கா, ஒரு பிரம்பு வச்சுருக்கா. அந்த குறி சொல்லக்கூடிய அந்த பெண் ஒவ்வொருத்தருக்கா குறி சொல்லிகிட்டே வரா. எல்லாரும் அவளால் முடிஞ்ச கைங்கறித்து அந்த அம்மையாருக்கு கொடுத்துட்டு வரா. சுவாமிகள் இந்த அம்மையாரை பார்த்ததுமே வந்துட்டு வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறார். இந்த அம்மையார் இந்த வீட்டு முன்னாடி வந்துட்டு அப்பாவு அப்படின்னு சுவாமியோட பேரை சொல்லியே கூப்பிட்றார். அப்பாவும் வெளியில் வா, நான் உனக்கு குறி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுவாமிகள் வேறு வழி இல்லாமல் வெளியில் வரார். அப்போது இந்த அம்மையார் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆண்டியை நாடிக்கொண்டே இரு, உன் வாழ்வில் எல்லா மங்களமும் ஏற்படும் அப்படின்னு அனுகிரகிக்கிறார். இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் உனக்கு சாதகமாகவே அமையும், முருகப்பெருமான அருள் பரிபூர்ணமாக உன்னுடன் இருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமிகளை அனுகிரகித்து விட்டு செல்கிறாள். இப்பொழுது வந்தவர் வந்து வள்ளியா முருகப்பெருமானே வா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நம்ம மனசுக்கு வருது. ஆனால் முருகப்பெருமான் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் சுவாமிகளுக்கு கூடவே இருந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. 1891 நாள் கர கார்த்திகை வருடம் 8 நாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா முதல்ல படித்து காமிச்சேன் இல்லையா, சண்முக கவசத்தின் முதல் வரிகள், அன்னைக்கு தான் சண்முக கவசம் பிறக்கிறது. சுவாமிகள் சண்முக கவசத்தை ஏற்றார். பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் அப்படிங்கிறதையும் சுவாமிகள் ஏற்றி இந்த உலகத்துக்கு அருள் புரிகிறார். இந்த பஞ்சாமிரத வண்ணம் ஏற்ற காரணத்தினால் அவருக்கு முருகப்பெருமானின் தரிசனமே கிடைக்கிறது. ஒரு முறை சுவாமிக்கு வந்து ரொம்பவும் இந்த வேதி நோயால் அவதிப்படுகிறார். அப்போது மரணத்துக்கிட்டக்கே போயிட்டோம் மாதிரி சுவாமிக்கு ஒரு நிலை வருது. அப்போது சுவாமிகளுடைய நிலை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாகவே இருக்குது. சுவாமி வந்துட்டு முருகப்பெருமானை நோக்கி தியானிக்கிறார். அப்போது அவருடைய அம்மையார் வந்து முருகப்பெருமானை வேண்டுகிறார், எப்படியாவது தன் கணவனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி. முருகப்பெருமான் மறுபடியும் ஒரு சிவயோகியாக வந்து அவர் முன்னால் வந்து தோன்றி விபூதியை எடுத்து பாம்பன் சுவாமிகளுக்கு கொடுக்குமாறு அந்த அம்மையாரை பணிக்கிறார். அந்த அம்மையாரும் நான் இப்பொழுது வீட்டிற்கு விளக்கு, நான் எவ்வாறு அந்த திருநீரை தீண்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இது விதிவிலக்கு, இது முருகனின் அருள் அப்படின்னே சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நான் எப்பொழுதுமே அவருடன் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அனுபூதியும் கொடுக்கிறார். அந்த அம்மையாரும் முருகப்பெருமான் பணித்தவாறே சுவாமிகளுக்கு விபூதி தர, முருகப்பெருமான் கூறிய அந்த வாசகத்தை சுவாமிகளின் செவிகளில் ஓதுகிறார் அந்த அம்மையார். பாம்பன் சுவாமிகள் மீண்டும் நல்ல நிலை அடைகிறார். அவருடைய உடல்நிலை பரிபூர்ண குணம் அடைகிறது. சுவாமிகள் வாழ்க்கையில் சில வழக்குகளை சந்திக்க நேரிடுகிறது. இதற்கு காரணம் போட்டிகள் தான்.
ஆனாலும் இந்த வழக்குகள் எல்லாத்தையும் சுவாமிகள் இறைவன் அருளால் இதில் எல்லாத்திலையுமே சுவாமிகள் வெற்றி பெறுகிறார். ஒரு முறை சுவாமிகள் சில நிலங்களை குத்தகைக்கு எடுத்திருக்கார். அந்த குத்தகைகளை எடுத்த அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய மரங்களை எல்லாம் வேறொருவர் வெட்டி கொண்டு அவருடைய இடத்திலே கொண்டு போய் சென்று வைத்துக் கொள்கிறார். சுவாமிகள் அதை மீட்டு அவருடைய இடத்துக்கு எடுத்து வர்றார். ஆனால் சுவாமிகள் வந்து ஒரு தவறான செயலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் மீது வழக்கு பதியப்படுகிறது. அந்த அதிகாரியும் சுவாமிகளை வந்து நிச்சயமாக உனக்கு நான் கெடுதல் செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகளை பயமுறுத்துகிறார். இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சுவாமிகள் முருகப்பெருமானை சரணாகதி அடைகிறார். அவருக்கு ஒரு கனவு தோன்றி, நவபாஷாணம் சென்று நீராடு, எல்லா பீடைகளும் உன்னை விட்டு அகலும். இந்த நவபாஷாணம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த தேவிப்பட்டினத்தில் நவ கிரகங்களும் பிரத்யட்சமாக அங்கே அனுகிரகித்து கொண்டு வரும். மகிஷாசன மர்த்தினியின் கோவில் அங்கே இருக்குது. அம்பிகை நவகிரக நாயகியாக வீற்றிருக்கக்கூடிய இடம் இந்த நவபாஷாணம் அப்படிங்கிற இடத்துல போய் சுவாமிகளும் அதே மாதிரி நீராடி அடுத்த நாள் சரியான வேலைக்கு அந்த வழக்காடு மன்றத்துக்கும் போய் சேர்கிறார். தீர்ப்பு இறைவருளால் சுவாமிகள் சார்பிலேயே வந்து விடுகிறது. இதே போன்று தான் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு நிலம், அதற்கு குத்தகை செலுத்த வேண்டும். சுவாமிகள் அந்த குத்தகை செலுத்தவில்லை. அந்த மேனேஜர் அவர்கள் சுவாமிகள் மீது வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கில் வந்து சுவாமிகள் கொடுக்கக்கூடிய அந்த வாடகையும் கோர்ட்டு சார்ஜஸையும் அதே மாதிரி அந்த வரக்கூடிய அந்த வட்டி எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய தொகையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சுவாமிகள் மேலே வழக்கு போடுறார். சுவாமிகள் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் சுவாமிகளுக்கு சாதகமாகவே அந்த வழக்கின் தீர்ப்பு வந்து விடுறது. இவர் அந்த மேனேஜர் வந்து அது மேன்முறையீட்டுக்கு போகிறார். மேல் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு அதை பார்க்கும்போது இந்த நீதிபதிகள் ஆமாம் இவர் சொல்கிறது சரியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லும்பொழுது சுவாமிகளுடைய வழக்கறிஞர் வந்து இந்த தஸ்தாவேஜுகள் எல்லாம் பார்வையிடாமல் தாங்கள் இவ்வாறு கூற வேண்டாம் என்று கூறி அந்த ஜட்ஜை வந்துட்டு அந்த தஸ்தாவேஜுகள் எல்லாம் பார்வையிடுமாறு அவர் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அன்று இரவு சுவாமி சொக்கநாதர் கோவிலுக்கு சென்று தரிசிக்கிறார். முருகப்பெருமானை தியானிக்கிறார். முருகப்பெருமான் அனைத்துமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற அருளாசி இவருக்கு கொடுக்கிறார். அடுத்த நாள் இவருக்கு தீர்ப்பு சாதகமாகவே வந்து விடுகிறது. சித்தர்கள் எழுதிய நூல்கள் எல்லாம் சுவாமிகள் பாராயணம் பண்ணுறார். இதெல்லாம் பாராயணம் பண்ணுற இதில் ரசவாதம் இருக்குது. கூடுவிட்டு கூட பாயக்கூடிய பரகாய பிரவேசம் பற்றி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருந்தாலுமே கூட ஆன்மலாபமே மனிதனுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி இதற்குள் இதை ஜஸ்ட் படித்து அப்படியே அதோடு விட்டுடுறார் சுவாமிகள். சுவாமிகளுக்கு வந்து சேவுக்கிரியார் அப்படிங்கிற ஒரு நட்பு ஏற்படுறது. அந்த நட்பு ஏற்பட்ட காரணத்தினால் சுவாமிகள் இறைவன் பற்றி இவர் கேட்கும் பொழுது, இறைவன் வந்து ஒரு காந்தம் போல் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறவர்களை வந்து சுவாமி முருகப்பெருமான் அப்படியே அவர் தன்பால் ஈற்றுக்கொள்வார், இல்லை அப்படின்னு சொல்லி விலகியவர்களை சுவாமிகள் முருகப்பெருமான் ஏற்பதில்லை அப்படின்னு சுவாமிகள் இவருக்கு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிளை கூறி இவருக்கு உபதேசம் பண்ணுறார். சுவாமிகள் பல ஸ்தலங்களிலும் தரிசித்த வண்ணம் வருகிறார். அப்படி ஒரு முறை காஞ்சிபுரத்தில் அடிசன் பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்தில் தங்கி கொண்டு வரார். அங்கு ஒரு 30 வயது குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து தலையில் முண்டாசெல்லாம் கட்டிட்டு இருக்கார். ரொம்ப அற்புதமான லட்சணங்களோடு இருக்கக்கூடிய அந்த இளைஞன் குமரக்கோட்டம் தரிசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி குமரக்கோட்டத்திற்கு சுவாமிகளை கூட்டி கொண்டு போகிறார். அங்கே போயிட்டு இந்த கோவில் காமிச்சு அடுத்த க்ஷணமே அந்த இளைஞன் மறைஞ்சு விடுறார். அப்போ தான் சுவாமிகளுக்கு வந்து முருகப்பெருமானே வந்து குமரக்கோட்டத்திற்கு தன்னை கொண்டு வந்து சேர்த்தார் அப்படிங்கிறது அவருக்கு புரிகிறது. முருகப்பெருமானின் கருணையை எண்ணி சுவாமி மகிழ்கிறார். சுவாமிகளுக்கு ஒரு தம்பி இருந்தார். அந்த தம்பி சுவாமிகளிடமிருந்து உபதேசம் பெற்று வந்திருந்தாலும் அவருக்கு கொஞ்ச நாட்களான பிறகு சுவாமிகளை தூற்றுகிறார். அவர் பூஜை செய்வதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு முறை சுவாமிகள் வந்து அவரை சபிக்க நேர்கிறது. பிறகு அவருடைய அந்த தம்பி மரணம் அடைகிறார். சுவாமிகளின் தாயாருக்கு மிகவும் மன வருத்தம். அப்படி இருக்கும் நிலையில் அந்த தம்பியின் ஆன்மா அந்த தாயாரின் கனவில் வந்து, அண்ணா என்னை ஒரு பெரிய உன்னத நிலைக்கே வந்து அனுப்பி வச்சிருக்கார், எனக்கு நீ பாயசம் பண்ணி வை, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த ஆன்மா சுவாமிகளுடைய தம்பியோட ஆன்மா வந்து சுவாமிகளின் அம்மையார் உடைய கனவில் வந்து அவருக்கு ஒரு செய்தி சொல்கிறது. சுவாமிகளோட அம்மையாருக்கும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியும் ஒரு திருப்தியும் ஏற்படுறது.
கமலமா முனிவர் கைரேகை அப்படிங்கிற ஒரு நூல் ஒன்று இருக்குது. அந்த ரேகை பிரகாரம் சுவாமிகளுக்கு கையில் இருக்கக்கூடிய ரேகை என்ன ரேகை அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த ரேகையுடைய பெயர் கபாலி முக்கோண கைலாச ரேகை அப்படின்னு தெரிய வந்து சுவாமிகள் உலகத்திற்கெல்லாம் சேவை செய்வார், மிருகப்பெருமான் அருள் பெற்றுத்தருவதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பாத்திரமாக விளங்குவார் அப்படிங்கிறது அந்த பலன் அந்த நூலிலிருந்து இவா எல்லாருக்கும் தெரிகிறது. சுவாமிகள் ராமநாத சுவாமி கோயிலுக்கு அடிக்கடி போவார், ஆனால் அங்கே வந்து விழுந்து வணங்க மாட்டார், அதாவது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண மாட்டார். ஆடைகளில் வந்துட்டு இது அழுக்காயிடுமோ அப்படின்னு சொல்லி சுவாமிகளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அதனால் அப்படி விழுந்து வணங்க மாட்டார். ஒரு கனவில் வந்து அவருக்கு ஒரு ஆசிரியர் கனவில் வரார், வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பணிக்கிறார். அதற்கு பிறகு எல்லா சிவாலயங்களிலும் சுவாமி சாஷ்டாங்கமாகவே நமஸ்காரம் பண்ணி இறை வழிபாடு செய்வார். சுவாமிகள் ஒரு முறை உத்தரகோச மங்கைக்கு கார்த்திகை சுவாமிகள் அப்படிங்கிறவர் அவர் தேடி சுவாமிகள் உத்தரகோச மங்கை செல்கிறார். இந்த உத்தரகோச மங்கை கார்த்திகை சுவாமிகள் யார் அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிறந்த சிவனடியார், முருகப்பெருமான் பால் பக்தி கொண்டவர். இவருக்கு எப்படி முருகன் மீது பக்தி வந்தது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு என்னன்னா, இவர் தினமும் எல்லா சிவனடியார்களுக்கும் அன்னதானம் செய்து கொண்டே வருகிறார். ஒரு முறை ஒரு பாலகன் இரவில் வரார், அவர் வந்து அவருடைய மனைவியை எழுப்ப பார்க்கிறார், நம்ம மனைவி எழுந்திருக்கவில்லை, அதனால இவரே வந்துட்டு அந்த வந்த அந்த பாலகனுக்காக உணவு மீதி கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய சாதமும் குழம்பும் கறி வகைகளும் எல்லாத்தையும் சேர்த்து உணவளிக்கிறார். நீ வெளியில் வந்து கொடு அப்படின்னு அந்த அடியார் பணிக்கிறார். அதே போன்ற இவரும் செய்கிறார். அவர் அந்த உணவை வாங்கி கொண்டு இவரை அனுகிரகித்து சென்று விடுகிறார். பிறகு அவருக்கு ஒரு கனவில் ஒரு ஆக்ஞை வருது, உன்னுடைய எல்லா சொத்துக்களையும் நீ வந்து உத்தரகோச மங்கை ஈசனுக்கு எழுதி வைத்துவிட்டு முருகப்பெருமானின் சன்னதிக்கு திருப்பணி செய் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆக்ஞை வருது. இவரும் அவ்வாறே செய்து முக்தி அடைகிறார். இந்த உத்தரகோச மங்கை கார்த்திகை சுவாமிகளை தான் தேடிண்டு சுவாமிகள் உருவாட்டி உத்தரகோச மங்கை போகிறார். ஆனால் சுவாமிகள் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது சுவாமிகளும் மனசு வருந்தி அப்படியே மதுரை அந்த இடத்துக்கு வரார். சுவாமிகள் உத்தரகோச மங்கை சுவாமிகள் பார்த்தோம்னா பாம்பன் சுவாமிகளை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு அவரும் பாம்பனுக்கு சென்றிருப்பார். அதனால் அப்பரும் ஞானசம்பந்தரும் சந்தித்தது போல் உத்தரகோச மங்கை சுவாமிகளும் பாம்பன் சுவாமிகளும் சந்திக்கிறார்கள். இரண்டு பேருக்கும் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இரண்டு அடியார்களும் சென்று முருகப்பெருமானை பற்றி பேசி மகிழ்கிறார்கள். சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த இரண்டாவது முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த கலிகாலத்தில் ஒரு மனிதனால் தன் முயற்சியால் உண்மையான பக்தி இருந்தால் இறைவனை அடைய முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். இதற்கு பதில் கூறும் விதமாகவே நடந்தது அந்த அற்புதமான நிகழ்வு. பிரபன்ன வலசை அப்படிங்கிற அந்த கிராமம், அது சுவாமி அந்த ஊருக்கு போகிறார். ஊருக்கு போயிட்டு சுவாமிகள் ஒரு குழி தோண்டி ஒரு சதுரமான ஒரு குழி தோண்டி பண்ண சொல்லி சொல்கிறார். அந்த குழியும் அவ்வாறே வெட்டப்படுகிறது. சுவாமிகள் அந்த குழியில் ஏறி கடும் நிஷ்டையில் தவத்தில் ஈடுபடுகிறார். அது பண்ணும்போது ஒரே அந்த குழிக்கு மேலே ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஓட்டையை விட சொல்கிறார். ஏன்னா அது வழியாக தினமும் சுவாமிகளுக்கு ஒரே ஒரு கவலம் உணவு மட்டும் வைக்க சொல்லி சுவாமிகள் சொல்கிறார். என்றைக்கு அந்த உணவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்பொழுது இந்த குழியை மூடிவிடுங்கள் அப்படின்னும் சுவாமிகள் சொல்கிறார். முருகப்பெருமானை தரிசித்தால் மேல்வேன், இல்லை என்றால் மாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு உக்ர ஒரு சங்கல்பத்தை சுவாமிகள் ஏற்றுக்கொள்கிறார். அந்த வைராக்கியம் இருந்தால் எப்படி இறைவன் வராமல் போவான் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பாம்புகள் எல்லாம் வந்து சுவாமிகளை தொந்தரவு பண்ணுறது, பிறகு ஆண் பெண் பேய்கள் எல்லாம் வந்து இரவில் சுவாமிகளை தொந்தரவு பண்ணுறது. இருந்தாலும் சுவாமிகள் தன்னோட நிஷ்டை கலையாமலே இருக்கார். பிறகு ஒரு பெரிய பேய் உருவம் கொண்ட ஒரு உருவ சுவாமிகளை தூக்கி செல்ல பார்க்கறது. சுவாமிகளும் வந்து அவரோட ஞான தண்டத்தால் அந்த உருவத்தை செல்லுமாறு சொல்கிறார். அந்த உருவமும் அவ்வாறே சென்று விடுகிறது. அப்போ தான் சுவாமிக்கு வந்து அது முனி அப்படிங்கிறது சுவாமிக்கு புலப்படுறது. இப்படியே சுவாமிகள் கடும் தவத்தில் இருக்கார். 6 நாட்கள் முடிகிறது. 7ஆம் நாள் ஒரு இளைஞனும் 2 சித்தர்களும் சுவாமிகளுக்கு வந்து தரிசனம் கொடுக்கிறார்கள். வந்தது முருகப்பெருமான். அந்த 2 சித்தர்களில் ஒருவர் ஆசானகத்தீசனும், மற்ற சித்தர் அருணகிரிநாதர் அப்படின்னும் நமக்கு மனசில் ஒரு அனுகிரகத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த 2 சித்தர்களோடு முருகப்பெருமான் அருள் புரிந்து அவருக்கு ரகசியமாக ஒரு உபதேசமும் கொடுக்கிறார். சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. முருகப்பெருமான் தரிசனம் கிடைச்சிடுத்து சுவாமிகள் அவர் ஆசைப்பட்ட இலக்கை அடைஞ்சிட்டார்.
ஆனாலும் அந்த இடத்தை விட்டவர் சுவாமிகள் நீங்கவே மாட்டேங்கிறார். அங்கேயே தியானமும் ஜபமும் பன்னெண்டே வரார். ஒரு முறை சுவாமிகள் ஜபம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு மேலே ஒரு பெரிய ஒலி கேட்டு ஏகாத சுதர்தர்கள் வரப்போகிறார்கள், இங்கென்று அகன்று விடவும் அப்படின்னு சுவாமிகளுக்கு ஒரு ஆக்ஞை வருது. சுவாமிகள் வந்து முருகப்பெருமானோட ஆக்ஞை இல்லாத பட்சத்தில் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன், பிறகு முருகன் மீது ஆணை, முருகன் ஆணை, இங்கிருந்து நகரவும் அப்படின்னு சொல்லவே ஒரு அசரீரி கேட்கவே சுவாமிகள் அந்த இடத்தை விட்டு அங்கிருந்து நகர்கிறார். அந்த இடத்தை வளமாக வந்து இத்தனை நாட்கள் நான் தவம் புரிந்த இடமே உன்னை விட்டு பிரிய வேண்டிய காரணம் வந்து விட்டது, முருகப்பெருமான் சொல்கிற காரணத்தினால உன்னை விட்டு பிரியறேன் அந்த இடத்துக்கிட்ட சொல்லிட்டு சுவாமிகள் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். 1895 சுவாமிகள் சந்நியாச கோலம் எட்டு ஒரு தோணியில் பாம்பனை விட்டு அகழ்ந்து கொண்டிருக்கிறார். இனி பாம்பனுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மனசில் அந்த வைராக்கியம் ஏற்படுகிறது சுவாமிக்கு. வலசை அப்படிங்கிற ஊரில் சுவாமிகளின் தாயார் சுவாமிகளை சந்திக்கிறார். ஆனால் சுவாமிகளுடைய வைராக்கியத்தை பார்த்த பிறகு அந்த சந்நியாசத்திலிருந்து சுவாமிகளை திரும்பவும் கொண்டு வரதுக்கான அந்த ஒரு முடிவை அந்த அம்மையார் கைவிடுகிறார். சுவாமிகள் பல க்ஷேத்திரங்களுக்கும் சென்று முருகப்பெருமானை தரிசிக்கிறார். சுவாமிகள் எப்பேற்பட்ட ஜீவகாருண்யம் மனசில் அவர் இருந்தது அப்படிங்கிறது ஒரு திருநெல்வேலியில் நைனார் பிள்ளை அப்படிங்கிற ஒரு இல்லத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே காட்டும். அங்கே ஒரு சின்ன மூட்டைப்பூச்சி வெளிப்படுறது. சுவாமிகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுவனிடம் அந்த மூட்டைப்பூச்சியை பிடித்து கொண்டு வெளியில் போட்டுடு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த சிறுவனும் அந்த மூட்டைப்பூச்சியை நசுக்கி விடுகிறார். உடனே சுவாமி வந்து இங்கே இழவாயெடுத்து இங்கே தீட்டாயெடுத்து நான் இன்று நாள் முழுவதும் உணவு உட்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிகவும் மனம் வருந்துகிறார். இப்போது ஒரு சின்ன மூட்டைப்பூச்சியை வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சுவாமி நமக்கு கொடுத்து அனுகிரகிக்கிறார். எல்லா உயிர்களிடத்திலும் அது சின்ன உயிராக இருந்தாலும் புள்ளி இருக்கும் பூச்சி பிணந்தாய் பொட்டின்னு அப்பர் சுவாமிகள் இறைவனை பாடுவார் இல்லையா, அந்த மாதிரி இது சின்ன உயிர் அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமாக பார்க்கக்கூடாது, அதற்பாலும் நாம் கருணை செலுத்த வேண்டும் அப்படின்னு சுவாமிகள் நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகிக்கிறார். ஒரு முறை குயவன்பேட்டை அப்படிங்கிற இடத்தை அடைகிறார் சுவாமிகள். இந்த குயவன்பேட்டை சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து ஒரு அடியார் வந்து சுவாமிக்கு கனவில் காட்சி கொடுக்குறார். ஆனால் சுவாமிகள் அவரை வணங்குறது இல்லை, ஏன்னா வந்து இவர் முருகன் அப்படிங்கிற சான்று நமக்கு இல்லையே, அதனால் நம் வணங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சுவாமிகள் மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது என்னையே அவனாக நினைத்து நீ வணங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமிகள் அவரை நமஸ்காரம் பண்ணுறார். அங்கே தான் முருகப்பெருமான் சென்னைக்கு செல்லுமாறு சுவாமிகளை பணிக்கிறார். சுவாமிகள் சென்னைக்கு சுவாமிகளுடைய சென்னை பயணம் அப்பொழுது துவங்குகிறது. ஒரு முறை ஒரு சஷ்டி விழா திருவனந்தபுரத்தில் நடக்கிறது. சுப்பிரமணியம் பிள்ளை அப்படிங்கிறவர் அவர் அப்பொழுது சம்பாதித்து கொண்டிருந்த 100 ரூபாய் ஊதியத்தையுமே இந்த சஷ்டி விழாக்காக செலவு செய்கிறார். அந்த விழாவில் ஒரு நடந்த அற்புதம் என்ன அப்படின்னா, காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்குது. இந்த அன்னதானமெல்லாம் நடந்து முடிஞ்சப்பறம் அன்று இரவு சுவாமிகள் அந்த சுப்பிரமணியம் பிள்ளையை அழைத்து கேட்கிறார், எத்தனை முறை சமையல் செய்தாய் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், சுவாமி இன்றைக்கி ஒரு பெரிய அதிசயம் நடந்தது, அன்னம் மட்டும் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது, நாங்கள் கறி சாம்பார் இது போன்ற அந்த வகைகளை தான் மீண்டும் மீண்டும் சமைக்கக்கூடிய எங்களுக்கான வாய்ப்பு ஏற்பட்டதை தவிர அன்னம் வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சுவாமிகளும் சொல்கிறார். சுவாமிகளும் முருகப்பெருமான் கருணை அப்படின்னு சொல்லி அவர் அனுகிரகிக்கிறார். சுவாமிகள் வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்ப்போம். சுவாமிகளுடைய மூத்த குமாரருடைய மரணம், இது சுவாமிகளுக்கு நடந்தாச்சுங்கிறது தெரிஞ்சிடுறது. சுவாமிகள் தியானத்தில் இருக்கார். சந்நியாசமெல்லாம் வாங்கிய பிறகும் கூட சுவாமிகளோட மனசு வந்து சஞ்சலப்படுறது. ஆனால் சுவாமிகள் வந்து ஒரு தூண் அப்படி சாஞ்சு நின்றுருக்கார். அவருக்கு புரிஞ்சிடுறது அவருடைய முதல் மகன் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு. ஆனாலும் சுவாமிகள் வந்து தன்னைத்தானே சமாதானப்படுத்தி முருகப்பெருமானின் ஆக்ஞை எவ்வாறு இருக்க நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் மனசை தேர்த்தி கொள்கிறார். பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் வந்து சுவாமி ஒரு தந்தியை வந்திருக்கு ஊர்லேருந்து அப்படிங்கிறார். சுவாமி வந்து இதில் என்ன இருக்க போகிறது, என்னுடைய மகன் மரணித்து விட்டான் அப்படிங்கிறது தானே இருக்க போகிறது, எடுத்து பாரு அப்படின்னு. அப்புறம் அதை இந்த தந்தியை எடுத்து பார்க்கும் பொழுது அதே செய்தி தான் இருக்குது, அங்கே நடக்க வேண்டியது நடக்கட்டும் அப்படின்னு சுவாமி ஆக்ஞையை பிறப்பிக்கிறார். இதே போன்றுதான் சுவாமிகளுடைய இரண்டாவது மகன் மரணமும் சுவாமிகள் சென்னையில் இருக்கும் பொழுதே சுவாமிக்கு முன்னாடியே தெரிஞ்சு விடுறது. இதில் சுவாமி வந்துட்டு எப்படி வந்து முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சுவாமிக்கு தெரியறதுங்கிறது நமக்கு இப்போ கண்டிப்பாக புலனாகிறது. பின்னாத்தூர் அப்படிங்கிற இடம், இது சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்.
இங்கே தான் சுவாமிகள் வந்து அவருடைய கூட இருக்கக்கூடிய ஒரு அன்பர் ரத்னசுவாமி பிள்ளை கிட்ட சொல்லுவார், மாணிக்க வாசக பெருமான் இலங்கை இளவரசியை வந்து அவர்கள் ஊமையாக இருந்த பொழுதும் இறையருளால் பேச வைத்த ஸ்தலம்தான் இந்த பின்னாத்தூர் அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவார். இந்த ரத்னசாமி பிள்ளைக்கு சந்தேகம் வரும், இது இந்த இடத்துல தான் அப்படியா நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திருச்சாழல் அப்படிங்கிறத மாணிக்க வாசக பெருமான் அருள்றார் இல்லையா, அந்த இடம்தான் பின்னாத்தூர். இதை தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு ஜோசியரை சென்று ரத்னசாமி பிள்ளை பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு இங்கே தான் நடந்தது அப்படிங்கிறத சான்றியம் கூறி, ஒரு விக்கிரகம் வந்து இந்த குளத்துக்கரையில் புதைக்கப்பட்டிருக்கிறதையும் கூறி, இது வந்து ஒரு அற்புதமான அருள் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறது ரத்னசாமி பிள்ளைக்கு அந்த ஜோசியர் கூறுறார். அப்போ தான் சுவாமிகள் சொல்லக்கூடிய வாக்கு அப்படி சத்தியம் அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. சைவ சமய சரபம் அப்படிங்கிற நூலை 1908 சுவாமிகள் வெளியிடுறார். 1918 குமாரஸ்தவம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தோத்திரத்தை சுவாமிகள் வெளியிடுறார். அருணகிரிநாதருக்கு குரு பூஜை செய்யணும்னு சுவாமிகளுக்கு ஆசை, ஆனால் அந்த குரு பூஜை எப்போங்கிறது சரியாக தெரியலை. அதனால் முருகப்பெருமானை நோக்கி தியானிக்கிறார். பிறகு முருகப்பெருமானருடால் சுவாமிகள் உணர்ந்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உத்தராயணம் முடிந்த 6வது பௌர்ணமியில் தான் அருணகிரிநாதர் முக்தி அடைஞ்சார் அப்படின்னு சுவாமிகளுக்கு தெரிஞ்சு, அப்பொழுது அருணகிரிநாதருக்கு குரு பூஜையை அற்புதமாக சுவாமிகள் நிகழ்த்தினார். சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த 3வது முக்கியமான ஒரு நிகழ்வு, சுவாமிகள் சென்னையில் இருக்கார், சென்னையில் பாரிமுனையில் இருக்கார். அப்போது சுவாமிகள் முருகப்பெருமானை தரிசிக்கிறார். தரிசிச்சுட்டு வரார் கந்தர்கோட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல. அந்த கந்தர்கோட்டம் அப்படிங்கிற இடத்துல சுவாமிகள் தரிசிச்சுட்டு வரும்போது, ஒரு முறை சுவாமிகள் சாலையில் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காலில் அந்த மாட்டு வண்டியோட அந்த சக்கரம் ஏறிடுறது, கால் முறிவடைந்துடுறது. சுவாமிகளால் நகரவே முடியவில்லை. இந்த வயோதிக காலத்தில் இந்த கஷ்டத்தை ஏன் முருகா எனக்கு தந்தாய், என இதிலிருந்து மீள ஒரு வழி காமிக்க வேண்டும்னு முருகப்பெருமானையே நோக்கி சுவாமிகள் தியானித்து கொண்டே இருக்கார். சுவாமிகளுக்கு ரொம்பவும் சேவைகள் செய்யக்கூடிய ஒரு ஜோசியர் சின்ன சுவாமி ஜோசியர், இவர் திருவல்லிக்கேணியை சேர்ந்தவர். இவர் வந்து சுவாமிகளுடைய கால் குணமடைய வேண்டும் என்று சொல்லி இந்த சண்முக கவசத்தை பாராயணம் செய்து கொண்டே வரார். ஒவ்வொரு முறை சண்முக கவசத்தை பாராயணம் செய்யும் பொழுதும் இவருக்கு ஒரு கால் தரிசனம் கிடைச்சுட்டே வருது. அந்த சுவாமிகள் அடிப்பட்ட கால் இவர் கண் முன்னாடியே வந்துட்டே இருக்கு. ஒரு நேரத்திற்கு பிறகு இரண்டு வேலோட தரிசனமும் கிடைக்கிறது. அந்த இரண்டு வேலும் இந்த போனோட அலைன்மெண்ட் எல்லாமே சரி பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவருக்கு கண்ணில் தெரியுது. இவருக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வருது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது போன்றே இவர் பாராயணம் செஞ்சுட்டே வரார். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சுவாமிகளுக்கு வந்து இரண்டு தரிசனம் கிடைக்கிறது. ஒரு பெரிய மயில் தோகையை விரித்து வானத்திலிருந்து அப்படியே ஆடுகிறது. அதன் பக்கத்தில் இன்னொரு சின்ன மயிலும் இருக்குது. இரண்டு மயில்கள் தரிசனம். இது சுவாமிகளுக்கு இந்த தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் பக்கத்தில் படுக்கையில் ஒரு சின்ன குழந்தை வந்து படுத்து கொண்டிருக்கு. இப்போ சுவாமிகளுக்கு ஒன்று புரிகிறது, சரி இது முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் வந்து அந்த குழந்தையை தூக்க முயலும் பொழுது அந்த குழந்தை மறைந்து விடுகிறது. இமீடியட்டாக சுவாமியோட அந்த கால் உடனே சரியாகி விடுகிறது. உடனே அந்த கால் சரியானதுக்கு காரணம் முருகப்பெருமான் அருள்தான் அப்படின்னு சொல்லி, இந்த திருவிழாவை மயூர வாகன சேவனம் அப்படின்னு சொல்லி இப்பொழுதும் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இதற்கு பிறகு சுவாமிகளுக்கு ஒரு ஆக்ஞையும் பிறகு, அதே ஆஸ்பத்திரியிலிருந்து 15 கால் சரி பண்ண பிறகே தான் அந்த இடத்தை விட்டு அகலணும்னு முருகப்பெருமான் பணிக்கிறார். சுவாமிகளும் அவ்வாறே செய்கிறார். சுவாமிகள் அடிக்கடி சொல்வார், என்னிடம் வேண்டிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லாமே முருகப்பெருமானிடம் கேளுங்கள், முருகப்பெருமான் அனுகிரகிப்பார் அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவார். சுவாமிகள் பல பல நூல்கள் எழுதுகிறார். முருகப்பெருமானோட அருள் பெறக்கூடிய அனுபூதிகள் எல்லாம் நமக்கு அருளியுள்ளார். இப்போ ஏற்பட்ட பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் வந்து மே மாதம் 30 1929 காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் சஷ்டி திதி அவிட்ட நட்சத்திரம் கூடிய நாளில் சுவாமிகள் அவருடைய உயிர் மூச்சு அப்படியே உள்ளிழுத்து கொள்கிறார். இதற்கு முன்னாடி திருவான்மியூரில் நிலம் வாங்க சொல்லி அந்த சின்னசாமி ஜோசியர் சுவாமி பணிக்கிறார். சுவாமிகளோட அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து திருவான்மியூரில் நிலம் வாங்கி சுவாமிகள் எங்கே தன்னை சமாதி வைக்க வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகிறார். அதே போன்று இவர்கள் அங்கே நிலமும் வாங்கி வைத்து விடுகிறார்கள். சுவாமிகள் சமாதி ஆனதுக்கப்புறமா திருவான்மியூரிலிருந்து நமக்கு எல்லாருக்கும் அருளாசி புரிந்து கொண்டே வர்றார்.